It's hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஐடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் இசை நம்மளை பார்க்க சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு ஈவெண்ட்டும் வரல, பட் இருந்தாலும் வந்து பூயா 2.2 இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி வந்து வரப்போதே. அது மட்டும் இல்லாமல் ஹாலோவின் ஈவெண்ட்டு நம்ம சொல்லுக்கு வருமா வராதா அப்படின்றும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிடீம் கோட் பார்த்தினா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. அதையும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விடல தள்ளத்திலேயே வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா 2.2 அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்கள. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரிடீம் கோட் கொடுக்க போகிறானுங்க அப்படின்றது ஃபஸ்ட் டைம் லீக்காக வந்து கிடைச்சிருக்குது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்கலாம். அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்டோரிக்கு வந்து பாருங்கள். இது செஞ்சு ஒரே லைக் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பிசிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைட் கல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அவங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இங்கே இன்னைக்கான வீடியோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பூயா 2.2 ஈவெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும், பூயா, ஹாலோவின் அப்புறம் தீபாவளி, இந்த மூணு ஈவெண்ட்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளினா, அதர் சொல்கிற பொறுத்தளவுக்கு ஹாலோவின். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பூயா 2.2 வந்து வரப்போதே. ஸோ பூயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண போகிறாங்களா இல்லை எப்படி அப்படின்னு தெரியல மக்களே. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போ ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூயா 2.2 ஈவெண்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ரிவார்ட்ஸ் வந்து வரப்போது, எது ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா ரிவார்ட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இந்த ஒரு பின்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பின் தான், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் டவர் இவெண்ட்டில் வரப்போகுது மக்களே. ஸோ இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் மட்டும் வரும் அப்புறம் அப்படி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எவல்யூஷன் மண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போது இல்லையா பூயா இவெண்ட்டில். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைட் ஐட்டமாக இந்த ஒரு ஐட்டம் வந்து வரும். ஸோ அப்புறமா ஒரு பேராசூட்டு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்ட் ஸ்கின்னு பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேண்ட் ஸ்கின் இருக்குது. நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கித் ஸ்கின்னு. ஸோ ஸ்கித்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்கின்ஸ் வந்து கொண்டுறானுங்க. ஒன்று பூயாடே, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் இருந்தாலும் இது வேற லெவலில் இருக்குது மக்களுக்கு, பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே. சும்மாவே ஸ்கித்து பெருசாக தான் இருக்கும், அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்குறானுங்களா. ஸோ பார்க்குறதுக்கு வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கார் ஸ்கின்னுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லம்போகினியோட ஸ்கின்னா இல்லை ஸ்போர்ட்ஸ் கார் உள்ள இருக்கல ஒயிட் கலர் அந்த ஒரு கார் ஸ்கின்னா அப்படின்றது தெரில. பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்குறானுங்க. லைட்னிங் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்கியாக இருக்கிற தான் தெரியுது. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி கார் மாதிரி தெரிஞ்சாலும் இது கேம்க்குள்ள வந்தப்புறம் பெரிய ட்ரக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரில. அதுக்கப்புறமா மெயின் ஐட்டமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எவல்யூஷன் கன் ஸ்கின்னு. ஸோ எவல்யூஷன் பண்டல் வருது அப்படி சொல்லிட்டு தெரியும். நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் இதில் தான் வருதா அப்படின்னு தெரியாது. இந்த ஒரு யூஎம்பி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போது மக்கள். இதோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ், டபுள் டேமேஜ், ரேட் ஆஃப் ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள், அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கிறாங்க நீங்கள் ரீலோட் ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ பார்த்துங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான். ஸோ நமக்கு லீக்கர் சைட்லேருந்து கிடைச்சிருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவல்யூஷன் பண்டலாக இருக்கட்டும் இல்லை எவல்யூஷன் கன்னாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் பவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பண்ணிச்சிருக்கிறானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் நினைக்கிறேன். ஸோ லூட் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது மக்களுக்கு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்னமோ எலும் குடு மாதிரி என்னமோ வர மாதிரி இருக்குது. அது என்ன பறவையா அது என்னது ஒன்றுமே புரிய மாட்டேது. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கிரானைட் ஸ்கின்னு. ஸோ கிரானைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெடிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பாக தான் வருது. நார்மலான கிரானைட்டை போட்டால் கூட இப்படி தான் வரும், ஓரளவுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே எதுக்கு கன் ஸ்கின் சாரி ஸ்கின்னாக விட்றானுங்க அப்படின்னு தெரியல. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் ஸ்கின். ஸோ க்ளூவால் ஸ்கின் பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறானுங்க. ஆக மொத்தத்துக்கு இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் மக்கள் இருக்குது. பூயாட்டே ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியிலேருந்து வர ஏதோ ஒரு ஈவெண்ட் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஓன் ஈவெண்ட் அப்படின்றனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறானுங்க. இந்த அனிவர்சரிக்கு அப்புறம் வந்து மற்ற இவனுங்களோட ஈவெண்ட் ரேம்பேஜ் இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுவானுங்களோ ஸோ அதை மாதிரி பண்ணிக்கிறானுங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் பேக் ஸ்கின்னு. ஸோ பேக் ஸ்கின்னை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக் ஸ்கின் தான். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்னமோ எஃபெக்ட்டோட வந்து அந்த விங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஒரு அது என்னது எவல்யூஷன் பண்ணல மக்கள். இந்த பண்ணல் கூட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஸ்ட் ஸ்கின்னே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயாடியில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்டோம். இதுக்கு தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின்னு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்துருக்குது. அதெல்லாம் காட்டினேன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி பேசலாம். ஸோ பட் இருந்தாலும் இதுதான் மெயின் ரிவார்ட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ உங்களை நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா நம்ம சொல்ல மட்டும் ஏன் ப்ரோ இந்த மிஸ்டேஜ் அப் வந்து லான்ச் பண்ணல அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. இதுக்கான காமனான ரீசன்
அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சொல்ல ஆல்ரெடி ஒரு டிஸ்கவுண்ட் இவெண்ட் லான்ச் பண்ணிட்டானுங்க. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திவாலியை பேஸ் பண்ண ஒரு டிஸ்கவுண்ட் இவெண்ட் தான். அதில் வந்துட்டு நமக்கு திவாலிக்குன்னே ரெடி பண்ண சில ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் வேறு அதில் இருந்துச்சு, அப்புறம் பேக் ஸ்கின், அப்புறமா கன் ஸ்கின். இதை வச்சு தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தானுங்க டிஸ்கவுண்ட் இவெண்ட் அப்படின்ற பேரில். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் பசும் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து வேறு மேட்ரு. பட் இருந்தாலும் அதர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸாக போட்டுருக்கிறானுங்களே, அதில் இருக்கிற அந்த ரெண்டு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லோல் பண்டில். இது எப்படி அவங்களுக்கு விட்டானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதர்ஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹாலோவின் அப்டேட் வந்து போயிட்டு இருக்குது. நமக்கு எப்படி தீபாவளியோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவின். ஸோ நமக்கு ஹாலோவின் வராதுக்கு காரணம் நமக்கு தீபாவளி போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால தான், இல்லை அப்படின்னா ஹாலோவின் தான் நமக்கு எப்போ கொண்டாடிட்டு இருப்பானுங்க. தீபாவளி நமக்கு கேமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஹாலோவின் தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ தீபாவளி அப்படின்ற ஒன்று செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போ ஹாலோவின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்து தூக்கிட்டானுங்க. இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு மிஸ் ஷேப்பு வரல இந்த வாட்டி. ஸோ அடுத்த வாட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மேபி நெக்ஸ்ட் மந்த் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பாட்டிலையும் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா விடமாட்டானுங்க. ஏன்னா இந்தியா சோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக விற்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பானுங்க. நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஸ் ஷாப்பை எதிர்பார்க்கலாம், அப்படியே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி லான்ச் பண்ணிக்கிறானுங்க, ஆனால் அதில் கொடுத்த ஃப்ரீ வாட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹாலோவின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்போ தான், சிவஸ் அம்போ தான், ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு தான் ரிவார்ட்ஸ் போன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஹாலோவின் அப்டேட் அப்படியே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக அந்த மியூசிக் வீடியோ ரிவார்டை வந்து பார்த்துடலாம். ஸோ மியூசிக் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ஒரு நாள் ஆக போகுது இல்லையா, ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கான எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. நேற்று வந்து ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தோம், இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லீக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நமக்கு தீபாவளியில் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. பட் அதில் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட்டில் வரப்போது, ஃப்ரீயாக வரப்போதா இல்லை டைமண்ட்ஸ் கொடுத்து வரப்போதா அப்படின்றதே கன்ஃபார்ம் பண்ணாமல் சில ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது, அதுதான் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வீரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோம், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கன்ஃபார்ம் இருக்குது மக்களே. ஸோ கார் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது லீக்கர் சைட்லேருந்தே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பால், இந்த ஒரு பால் வந்து நீங்கள் பார்த்த உடனே இது என்னப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க, ஏதாவது டோக்கனா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஸ்கின் ஆமாம், ஓகேவா? ஸோ பார்க்குறீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரானைட் ஸ்கின். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவாலும் வந்து இருக்குது. இந்த க்ளூவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவின் க்ளூவாலா இல்லை தீபாவளி க்ளூவாலா அப்படின்றதே ரொம்ப டவுட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா அதர் சொல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணிக்கிறானுங்க அப்படின்னா அது ஹாலோவினாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி நமக்கு ஹாலோவின்லேருந்து ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சானுங்க அப்படின்னா இந்த ஒரு க்ளூவால நமக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு லிஸ்ட்டில் இதுவுமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த பேனை தூக்கி அடிக்கிற எமோட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காலை தூக்கிட்டு ஆடுற அந்த ஒரு எமோட்டு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக் வீடியோ ஃப்ரீ ரீடிங் கோட் ரிவார்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வேணால் வரலாம், பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது மூன்று ரிவார்ட் தான் வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் எதை கொண்டு போகிறானுங்க அப்படின்றதான் தெரில மக்களே. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்றத லீக்கர் சைட்லேருந்து சொல்லிக்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா தீபாவளி சம்மந்தப்பட்ட ஒரு மியூசிக் வீடியில் தீபாவளி சம்மந்தப்பட்ட ஒரு ரிவார்ட் தான் கொடுப்பானுங்க அப்படின்றது எல்லாரும் வந்து நம்புவோம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ரீடிங் கோட் ரிவார்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் படி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க, ஓகேவா? இன்னைக்கான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஒரே லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறீங்க. சரி, உங்களோட பிசி, ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.